பக்தர்ஸ் கன்யா ஹேண்ட் அண்ட் மேக்கப் சேனல் நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான வ்ளாக் தாங்க பார்க்க போறோம். பாப்புடையோட ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ். ஒரு சிலர் இவங்க இருக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றீங்கன்னு வந்து நினைப்பீங்க. பிகாஸ் நான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன், 1 to 5th and 11th to 12th வந்து படித்தேன். இடையில 6 to 10th பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கூல் படித்தேன். அதில் ஒரு வேற ஒரு ஸ்டோரி அங்கே தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டையும் மீட் பண்ணேன். அதெல்லாம் கண்டிப்பாக செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து இன்னொரு நாள் வந்துட்டு சொல்கிறேன் என்னோட லவ் ஸ்டோரி. அண்ட் நிறைய பேர் லவ் ஸ்டோரியுமே கேட்டுட்ருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஏன் வந்து நான் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ணுறேன், எனக்கு அப்போ ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே வந்து எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். கிறிஸ்மஸ்னாவே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எனக்கு வந்து கன்னியாசாக எல்லா கிறிஸ்மஸுமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஆஃபீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாமே இருக்கிறது உண்டு. அதே பழக்கத்துக்கு வந்து வீக்லியும் நான் வந்து அப்பப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ செலிப்ரேட் பண்ணிவிட்டேன். அந்த 10 to 15 days வந்து அதை அப்படியே விட்டுருவேன். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஆப்போசிட்டில் தான் போன வருஷம்லாம் லிட்டரலாக உட்காந்து ஒர்க் பண்ணேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது பார்க்கும்போதும் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ பாப்புக்கும் நான் வந்து அந்த ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். போன வருஷம்லாம் ரொம்ப முன்னாடியே பண்ணிட்டேங்க. இந்த வருஷம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் வந்து பண்ண போகிறேன். வெளியில் போகிற பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்வீட் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது போக போக இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் இந்த சாரி வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் வந்து ஒரு க்ராப் டாப் கூட வந்து ஸ்டைலிங் பண்ணியிருக்கேன். ஃபைனல் லுக் எப்படி வரும்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக எழுந்து நின்று நான் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். குளிச்சுட்டு வந்தாச்சு எடுத்து பார்த்துட்டீங்க. என்னோட ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ரெட் வைன் ரேஞ்ச்லேருந்து எடுத்துருக்கேங்க. ரெட் வைனில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்க்கு தரக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னிலா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இங்கே கோயம்புத்தூர் பேஸ்டாக அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லோக்கல் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. லோக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கன்னியாசாக நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 days வந்து யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ரெட் வைனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின்க்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜின் அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும், ப்ரிசர்வ் பண்ணும்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்துட்டு ஏஜிங்லாம் இருக்காது. நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய சாகிங் ரிங்கிள்ஸ் எல்லாமே சரி பண்ணுறதுக்கு ரெட் வைன் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப் இருக்குமே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் மேட். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னிலா டாட் இன்லையும் உங்களால் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். இல்லைனா அமேசானில் கூட நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாங்க. இன்னும் குயிக் அண்ட் ஈஸியாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்களாம் கூட உங்களால் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஹோம் மேட் ஆர்கானிக் பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டால்கிராஸ்லேருந்து ரெட் வைன் ஃபேஸ் வாஷ் அண்ட் ரெட் வைன் ஜெல் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக அண்ட் ரொம்ப வந்து ரெஃப்ரெஷ்டாக வந்துட்டு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டவலில் வந்துட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டரை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ரெட் வைன் ஜெல் வந்துட்டு அப்ளை பண்ணுறேங்க. ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிருங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீ அடுத்து போயிட்டு குயிக்காக ஒரு மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ணிட்டு வர போகிறேன். பாப்புக்குட்டி போகிறதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா குயிக்காக எப்படி மேக்கப் பண்ணுறதுங்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த இனிலா பிராண்டோட ரெட் வைன் சோப் பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும். இதை நான் யூஸ் பண்ணிட்டேங்க. என்கிட்ட உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு பாக்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கு. லிட்டரலாக இது ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல் வந்துட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கடையில் கமர்ஷியலாக வாங்கக்கூடிய சோப்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோம்மேட் சோப்ஸ் எல்லாம் ஃபார் ஃபார் பெட்டர். நம்ம ஸ்கின்ல வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போதே ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு சோப் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவ்வளோ எஃபோர்ட் வந்துட்டு போடுவாங்க, அவ்வளோ கேர் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் இது வந்து பல்க் குவான்டிட்டியில் பண்ண மாட்டாங்க. கம்மி கம்மியாக பண்ணும்போது லைக் அதுக்கான டைம் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாங்கன்னு சொல்ல எனக்கு வந்து பொதுவாகவே ஹோம்மேட் சோப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்துட்டு இருக்குது. ரெட் வைன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரும்னு ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அதை தாண்டி இந்த சோப்பை பற்றி எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்துட்டு இருக்குது. இதோட சோப் பேஸில் பார்த்தீங்கன்னா கிளிசரின் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எசென்சியல் ஆயில் கேரியர் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ரெக்ரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியஸாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி சொல்கிறதுனால எனக்கு லைக் லிட்டரலாக இந்த பாக்ஸை நோஸ் கிட்ட கொண்டுட்டு போகும்போது என்னால் அதை ஃபீல் பண்ண முடியாது. பர்சனலாக எனக்கு இதோட ஸ்மெல் வந்து ஃபேவரட்
favorite nu solla glycerin me pathina skin na vandu nalla moisture vechukuradhukku romba romba useful irukum usually pathina adu hair la irukkuya moisturizer kuda vandu attract pannanum nu solvanga and deep layer varaikku penetrate aayi skin na vandu glycerin nalla moisture vechukum so andha ingredient vandu soap base use pannirukadha pathina enakku romba romba pidicha oru vishayam solla pampered store oda address vandu ungalku keela description la koduthiruken marakama check panni paarenga இதெல்லாம் பாக்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு நியர் இன் வந்துட்டவே அப்படிதா கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப குஷியா வந்திருக்கோம் அண்ட் இந்த டைம் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் சண்டேல வரதுனால எல்லாருமே கண்டிப்பா வருத்தத்துல வந்து இருந்திருப்பாங்க எங்க வீட்டுல எல்லாம் போன வாரத்துல இருந்தே ஒரே டிஸ்கஷன் சோ சண்டே வந்துருச்சே வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த டிஸ்கஷனுக்குள்ளாரே போல ஏன்னா நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா லைக் எனக்கு அது வந்து தோணவே இல்லை வீக் டேவா வீக்கெண்டா அப்படிங்கிறது அந்த கேலண்டர் பார்க்கும்போதும் போன் பார்க்கும்போது தான் வந்துட்டு ஞாபகம் வருது அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு ஆஃபீஸ் போகும்போது ஃபெஸ்டிவல் டைம் வந்து இந்த மாதிரி வீக்கெண்ட்ல வந்து நம்ம வருத்தப்படுவோம் லீவ் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு எனக்கு யாராவது கிஃப்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் சரி இல்லை நான் யாருக்காவது கிஃப்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் சரி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகும் ஸோ எனக்கு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் விஷயம்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அப்படி பிளான் பண்ணும்போது நம்ம சேனலில் கிவ்வே கண்டக்ட் பண்ணி ரொம்ப நல்லாச்சுன்னு தோணுச்சுங்க கிவ்வேனா ஃபார்மலாக அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் என்னோட டோக்கன் ஆஃப் லவ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலாம் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் எது நம்ம சேனல் பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை எப்போ இருந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு உங்களோட காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு லைக் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா மேஜராக மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து இருக்க போகுது மைனராக இருக்கக்கூடியது நான் உங்ககிட்ட சொல்ல அது வந்து சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு விஷயம் வந்து லைக் இயர்லாம் நான் உங்களுக்காக பிளான் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க ஸோ உங்களோட எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இன்னும் ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணுறேன் எனக்கு லைக் ரொம்ப ஒரு குஷியாகிட்டேன் இதெல்லாம் பார்த்ததில் இதெல்லாம் பண்ணதில் என் பாப்பா பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எழுந்திருக்கிறதுக்குள்ள நம்ம இந்த வேலை எல்லாமே வந்து முடிச்சதா முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் குக் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அதுவுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் லைக் நானும் என் ஹஸ்பண்டும் மூவி போகலாமான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பாப்பா கோஆப்ரேட் பண்ணால் மூவி வந்து போவோம் இல்லைனா பார்த்தீங்கன்னா லைக் டேவை வந்து சாப்பிட்றதோட வந்து என் பண்ணிக்குவோம் ஸோ ஒரு சில ரெசிபிஸும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப பேசாமல் இந்த வேலை மட்டும் முடிக்கணும் திரும்ப திரும்ப சீரியஸாக நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதுதான் லாஸ்ட் இயரும் இதே க்ராப்ஸ் யூஸ் பண்ணி தாங்க டெக்கரேட் பண்ணேன் இந்த வருஷம் வந்து புதுசாக எதுவும் வாங்க முடியல கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு வாங்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஏதாவது டெக்கரேட் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு பாப்பா வந்து அழுதுட்டாங்க ஸோ நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு போயிட்டேங்க அம்மா வந்து நிறைய டிஷ் வந்து குக் பண்ணியிருந்தாங்க இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பட் பாப்பா அழுதுட்டு இருந்ததுனால அவங்கள கையிலே வச்சுட்டுருக்க மாதிரி இருந்ததுங்க பிகாஸ் ப்ரீவியஸாக தான் நாங்கள் வந்து பாப்புக்கு வந்து வேக்சின் போட்டு வந்தோம் கண்டிப்பாக வேக்சின் போட்ட வ்ளாக்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு இந்த ஹாப்பி விளாக் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு லைக் எடிட் பண்ணி குயிக்காக வந்து அப்லோட் பண்ணியாச்சு மீன்வேல் பார்த்துட்டிங்கன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க ஆக்சுவலாக சாப்பிட்டதுக்கப்புறம் சாரி கட்டிட்டு வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நானும் ஒரு டைம் வரைக்கும் பார்த்தேங்க அதுக்கப்புறம் முடியல பாப்பையும் வந்து லைக் குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு வரும்போது நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வேறு ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும் பிகாஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது பட் பாப்பையும் பார்த்துட்டு லைக் ஒரு சின்ன சின்ன வேலையும் பார்த்துட்டு இந்த டெக்கரேட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்காக தான் இருந்தது போன வருஷம்லாம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துட்டு தெரியலங்க பட் ஹாப்பி நாங்கள் நிறைய மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணோம் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டோம் நான் நினச்ச மாதிரி எடுக்கல இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா லைக் பாப்பு அதில் அழகாக தெரிஞ்சால் போதும் நம்ம அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் ரொம்ப கேண்டிடாக எல்லாமே அழகாக வந்திருக்கு லைக் நம்ம அடுத்தவங்களுக்காக யோசிச்சுனா நம்மளும் அதில் நல்லா வருவோம் அந்த மாதிரி ஏதோ கோஇன்சிடென்ட்டான்னு தெரியல பட் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக வந்திருந்தது பாப்புமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க லைக் ஆல்மோஸ்ட் நைட் டைம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேறு லெவலில் அவங்களோட கோஆப்ரேஷன் இருந்தது டச்சுட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இதோட ஹாப்பினஸ் உங்ககிட்டே ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் பிளான் பண்ணேன் உங்களுக்காகவும் நான் ஒரு சில கிஃப்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது பாப்குட்டிக்காக இது அமேசான்லேருந்து வந்து வாங்கினாங்க ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் பார்த்துட்டு 1300 கிட்டேன்னு நினைக்கிறேன் ரிசீவ் ஆனதுமே என் தம்பி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தான் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு பட் இப்போ தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் பாப்போட கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ளே ஜிம் தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இது ரொம்ப நாள் முன்னாடி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி காட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு வச்சுருந்தேங்க ஸோ கிறிஸ்மஸ்க்காகன்னு பாப்புக்கு நான் இது வந்து பே பண்ணி வந்து வாங்கினேன் ப்ரமோஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க என் அப்பாக்காக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான்
ஸ்டில் அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் வந்து அவருக்கு வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவர் வந்து எங்களுக்காக எல்லா விஷயமே வந்துட்டு பண்ணுவார், பட் அவருக்குன்னு எதுவுமே எடுத்துக்க மாட்டார். அவரோட பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்தது. ரொம்ப நாளாக மாற்ற சொல்லிகிட்டே இருக்கோம். நானும் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு இல்லை அமேசானில் போயிட்டு ஆர்டர் போடலான்னு போவேன், பட் ஏதோ ஒன்று போட முடியாது இல்லைனா வேறு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நாளாக நினச்சி நினச்சி வாங்கவே இல்லை. ஸோ அவருக்குமே கிறிஸ்மஸ்க்காக வந்து பர்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். என் சிஸ்டருக்கும் அம்மாக்குமே ஒரு சில விஷயம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து அவங்களுக்கு இப்போ தரப்போகிறது கிடையாது, நியூ இயர்க்கு வந்துட்டு தரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கெஸ் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைக்காதீங்க, சீரியஸாக இந்த விலாக் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக பாப்புக்குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக கையை வந்து வாய்க்குள்ளே விட்டுட்டுருக்காங்க. நாங்களுமே அதை எடுக்க ட்ரை பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப நேரம் வந்து எடுத்து எடுத்து விட்டு அவங்க அழுவாங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா அப்பப்போ சமாதானப்படுத்தி தான் அவங்க வாய்க்குள்ளே கை விடுறது பார்த்துட்டிங்கன்னா லைக் எடுத்து எடுத்து விடுறது. அங்கே இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக வந்துருந்ததுங்க. ஃபஸ்ட் க்ரைல வாங்கினது, பட் என்னென்னா நாங்கள் ஜீரோ மங்க்ஸோடது வாங்கினோம். இது வந்து வெச்செல்லாம் போட முடியாதுங்க. இன்னொரு 1 or 2 weeks மேலே பாப்புக்கு கண்டிப்பாக வந்து டைட்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நியூ பார்னுக்கு வாங்குறதா இருந்தால் தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸே இருக்காதிங்க. 1 or 2 dress எடுத்தால் மட்டும் போதும். இப்போ பாப்புக்கு வந்து 15 to 20 dress எடுத்தது எல்லாமே ரொம்ப சிறுசாக இருக்குது. சீரியஸாக ஒரு டைம் கூட நாங்கள் வந்து அது முழுசாக போட்டிருக்க மாட்டோம். பட் இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து அது பத்த மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ நியூ பார்ன் ஸ்டேஜில் இருக்கும்போது ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். கண்டிப்பாக நியூ இயருமே நமக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து காட்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேங்க. இந்த வ்ளாக் இங்கே நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கும் லஞ்சுக்கு பண்ணதே இருந்தது, அதுதான் வந்து சாப்பிட்டோம். ஸோ அதை வந்து திரும்ப காமிக்க வேணாமே சொல்லிட்டு நான் காமிக்கல. இந்த வ்ளாக் இங்கே நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பை.